அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நீ நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான அறிவியல் படத்திலிருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்கப்பறம் வாங்க வெடி போகலாம் முதல்வினா உலக வாழ்ற நாள் என்று உலக வாழ்ற நாள் என்று எப்பனா அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழ்ந்த நாள் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை அடுத்தது ஆஸ்டியோ மலேசியா நோய் எந்த தாது உப்பு குறைவினால் ஏற்படுகிறதுனா பாஸ்பரஸ் ஆஸ்டியோ மலேசியா நோய் வந்து எந்த தாது உப்பு குறைவினால் ஏற்படுகிறதுனா பாஸ்பிரஸ் செல்லின் ஆற்றல் மையம் எதுனா மைட்டோகான் இது வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின் செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகான்ரியா அடுத்தவீங்கன்னா கூட்டு நுண்ணோக்கி நோக்கி உருவாக்கி வந்து யாருன்னா ராபர்ட் ஹூக் கூட்டு நுண்ணோக்கி ராபர்ட் ஹூக் அடுத்தது முத முதலில் சிமெண்டை கண்டுபிடித்து யாருனா வில்லியம் ஆஸ்பிடின் முத முதலில் சிமெண்டை கண்டுபிடித்து யாருனா வில்லியம் ஆஸ்பிடின் ஆறாவதுனா தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள் எனப்படுவது எதுனா ஆர்கிட் விதைகள் தாவர உலகின் மிகச்சிறிய விதைகள் எனப்படுவது எதுனா ஆர்கிட் விதைகள் அடுத்தது சால்மோனா டைப்வி என்ற பாக்டீரியாவில் ஏற்படும் நோய் வந்து டைஃபாய்டு அதை டிகிரி எவ்வளோ இருக்குன்னா நூற்றி நாலு டிகிரி ஃபேரன்ஹிட்டில் இருக்கும் அடுத்தது இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலின் ஆசிரியர் ரிச்சர்ட் பார்க்கர் இது வந்து ஒரு முக்கியமான கொஷின் இயற்கை மற்றும் சோதனை தத்துவம் என்ற நூலின் ஆசிரியர் ரிச்சர்ட் பார்க்கர் அடுத்தது தற்கொலை பையன் அழைக்கப்படுவது எதுனா லைசோசோம் தற்கொலை பையன் அழைக்கப்படுவது லைசோசோம் அடுத்த வினா நவீன வகைப்பாட்டலின் தந்தை கரலோஸ் லென்னயஸ் நவீன வகைப்பாட்டலின் தந்தை கரோலஸ் லென்னயஸ் அடுத்த வினா ஐந்துலக வகைப்பாட்டின் தந்தை யாருன்னா ஆர்ஹெச் விட்டேக்கர் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஐந்துலக வகைப்பாட்டு தந்தை யாருனா ஆர்ஹெச் விட்டேக்கர் அடுத்தது மருந்துகளின் ராணி எதுனா பென்சிலின் மருந்துகளின் ராணி பென்சிலின் அடுத்தது நவீன வகைப்பாட்டின் தந்தை கரேலிஸ் லினேயஸ் வினா எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யாருனா ஜே ஜே தாம்சன் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே ஜே தாம்சன் அடுத்தது ஒளிப்பதிவு சாதனத்தை என்னொன்று யார்னா தாமஸ் ஆலோ எலிசன் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஏழு அடுத்த வீணா பதினாறாவதுனா முத முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய விண்கலம் எதுனா அப்பல்லோ எயிட் முத முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய விண்கலம் எதுனா அப்பல்லோ எயிட் அடுத்தது சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யாருன்னா சுந்தர்லால் பகுனா இது வந்து ஒரு முக்கியமான வினா சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யாருன்னா சுந்தர்லால் பகுனா அடுத்தது ஒரு விண்ணியல் ஆரம்பம் எதுனா மூணு புள்ளி ரெண்டு ஆறு ஒளி ஆண்டு ஒரு வெண்ணியல் ஆரம்னா மூணு புள்ளி ரெண்டு ஆறு ஒளி ஆண்டு அடுத்தது கடல் நீரின் ஒளின் வேகம் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பெர் மணி அடுத்தவின்னா நவீன கரிம வேதியின் தந்தை யாருன்னு கேட்பாங்க ஃப்ரெட்ரிக் ஹோலர் நவீன கரிம வேதியின் தந்தை வந்து யாருன்னா ஃப்ரெட்ரிக் ஹோலர் வெண்மை புரட்சியின் தந்தை யார்னா வர்கீஸ் குரியன் வெண்மை வெண்மைத்தின் தந்தை வர்கீஸ் குரியன் பீரியான் என்ற பயத்தினை உருவாக்கிவது யார்னா ஸ்டான்லி பி ப்ளியூஷ்னர் பீரியான் என்ற பயத்தினை உருவாக்குவது யாருனா ஸ்டான்லி பி ப்ரயூஷ்னர் அடுத்தது மைட்டோகாண்ட்ரியாவை முதல் முதலில் கண்டறிந்தவர் யார்னா கோலிக்கர் மைட்டோகாண்ட்ரியாவை முதல் முதலில் கண்டறிந்தவர் யார்னா கோலிக்கர் அடுத்தது செயற்கை ஒளிச்சேரிக்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிப்பில் பூஜை செய்தது யாருனா சிஎன்ஆர் ராவ் செயற்கை ஒளிச்சேற்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் நெருப்பில் பூஜை செய்தது யாருனா சிஎன்ஆர் ராவ் அடுத்தது எத்தனாலின் கொதிநிலை என்னென்னா எழுபத்தெரு டிகிரி செல்சியஸ் எத்தனாலின் கொதிநிலை எழுபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் இருபத்தாறாவதுனா நியூட்ரான்கள் வெளியிடும் வேதிப்பொருள் பெயர் வந்து அசிட்டைல் கோலின் நியூட்ரான்கள் வெளியிடும் வேதிப்பெயர் பெயர் வந்து அசிட்டைல் கோலின் வினா உலக தினம் வெப்பனா மார்ச் இருபத்தொன்று உலக காடு தினம் மார்ச் இருபத்தி ஒன்று வினா கடுமையாக நீர் பற்றாக்குறை ஏற்படும் வருடம் வந்து கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று கணிக்கப்படுகிறது வினா பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னா நார்மன் இ போர்லாக் இது முக்கியமான வினா நல்லா பாருங்கள் புரட்சி தந்தைனா நார்மன் இ போர்லாக் இந்திய பசுமை புரட்சி தந்தைன்னா யார் எம்எஸ் சுவாமிநாதன் அடுத்தது அதிக மகசூல் தரும் அரைக்குள் நெல் வகைன்னா ஐயார் எட்டு அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல் வகை வந்து ஐயார் எட்டு முப்பத்தொராதுனா டிஎன்ஏ வரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் யார்னா அலெக் ஜெஃப்ரா டிஎன்ஏ வரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை அறிமுகப்படுத்துவது யார்னா அலெக் ஜெப்ரா வினா வைட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கும் அரிசி எதுனா கோல்டன் ரைஸ் வைட்டமின் ஏ குறைபாடு தவிர்க்கும் அரிசி வந்து கோல்டன் ரைஸ் வினா இயற்கை வேளாண்மையின் பயன்கள் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே உருவாக்கிய தமிழ் விவசாயி விஞ்ஞானி யார்னா டாக்டர் கோ நம்மாழ்வார் அடுத்தவின்னா தன்னுடைய ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடிய அரிசி எதுனா ஐயாறு எட்டு தன்னுடைய ஐம்பதாவது நாளை கொண்டாடிய அரிசி வந்து ஐயா எட்டு இதை வந்து அதிசய அரிசின்னு சொல்லுவாங்க அடுத்தது செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யாருன்னா ஐரின் கியூரி செயற்கை இயற்கை அடுத்த வினா செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்னா ஐரின் கியூரி செயற்கை கதிரேக்கத்தை கண்டறிந்தவர் ஐரின் கியூரி வினா அணுக்கரு உலையின் குடியிருப்பான் எதுனா நீர் காற்று மற்றும் ஹீலியம் அணுக்கரு உலையோட குளிருப்பான் எதுன்னு கேட்பாங்க நீர் காற்று ஹீலியம் அடுத்தவினா டிஎன்ஏல் உள்ள காரங்கள் எவை அடினை குவானைன் தயமின் மற்றும் சைட்டோசின் அடுத்தவினா எக்ஸ் கதிர்களை முதன்முதல் கண்டறினா ராஞ்சன் எக்ஸ் கதிர்களை முதன்முதல் கண்டித்துனா ராஞ்சன் வினா மிகப்பெரிய உயிருள்ள எதுனா நெருப்பு கோழி முட்டை மிகப்பெரிய உயிருள்ள செல் எதுனா நெருப்பு கோழி முட்டை வினா ஃபீரியா என்ற பயத்தை உருவாக்கியவர் ஸ்டான்லி பி அடுத்த வினா ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர் யார் யாருன்னா சீலே மற்றும் ஜோசப் பிரிஸ்லி ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர் யார்னா சீலே மற்றும் ஜோசப் பிரிஸ்லி அடுத்தவங்கன்னா ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் யார்னா லவாய்சியர் ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் யார்னா லவாய்சியர் அடுத்தவங்கன்னா உலகின் முதல் செயற்கைக்கோள் பெயர் என்னென்னா ஸ்புட்னிக் ஒன்று உலகின் முதல் செயற்கைக்கோள் பெயர் வந்து ஸ்புட்னிக் ஒன்று வினா இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்படக் கலைஞர் யாருனா ராதிகா ராமசாமி வினா இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோக அயனி எதுனா கால்சியம் இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோக அயனி கால்சியம் அடுத்தவின்னா மின் கடத்திறன் இல்லாத ஒரே உலோகம் எதுனா பிஸ்மத் மின் திறன் இல்லாத ஒரே உலோகம் வந்து பிஸ்மெத் இந்த பிஸ்மத் வந்து வயிற்று நம்மளுக்கு உதவுது அடுத்தவினா ஜெராக்ஸ் இயந்திரத்தில் பயன்படும் அலோகம் வந்து செலினியம் ஜெராக்ஸ் இயந்திரத்தில் பயன்படும் அலோகம் வந்து செலினியம் அடுத்தவீனா பாக்டீரியாயலின் தந்தை யார்னா ஆண்டன் வான் லுவன்ஹாக் பாக்டீரியாயலின் தந்தை வந்து ஆண்டன் வான் லூவன்ஹாக் அடுத்தவங்கனா உடலின் சமநிலை காத்தல் ஆய்வு குறித்து முதன் முதல் யார்னா கிளாட் பெர்னார்ட் உடலின் சமநிலை காத்தல் ஆய்வு குறித்து முதன் கூறியவர் யார்னா கிளாட் பெர்னார்ட் அடுத்தவங்கனா ஐனியாக்கும் ஆற்றின் அழகு வந்து கிலோ ஜூல் பெர் மோல் நண்பர்களே நீ நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையான அறிவியிலிருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மொடலில் சந்திப்போம்